வணக்கம் மக்களே, அமேசானோட பிரைம் டே சேல் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து வாங்கியிருப்பீங்க. ஸோ சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைம் மெம்பர்ஸாக இல்லாதவங்க நம்மளால் எந்த ப்ராடக்ட்ஸுமே வாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்திலையும் இருந்திருப்பீங்க. ஸோ அதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அமேசானில் ப்ரைம் டே சேல் முடிஞ்ச கையோட ஃப்ரீடம் சேல் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீடம் சேல் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணி ரன் ஆகிட்டு இருக்கு. இன்கேஸ் நீங்கள் எதனா வந்து ப்ரைம் டே சேலில் வந்து மிஸ் பண்ணியிருந்தீங்க, உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸை வந்து வாங்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஃப்ரீடம் சேலில் வந்து வாங்க முடியும். ஸோ அமேசான் ப்ரைம் டே சேல் இருந்த அளவுக்கு ஆஃபர்ஸ் டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த அளவுக்கு ஆஃபர்ஸ் இல்லைனாலும் சில டீசெண்டான ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த அமேசான் ஃப்ரீடம் சேலில் வந்து என்னென்ன ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, என்ன டிஸ்கவுண்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, எந்த அளவுக்கு வந்து கேஷ்பேக் இருக்கு, நீங்கள் வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கலாம் அப்படிங்கிற முழு தகவலையும் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சில பெஸ்ட் டீல்ஸ் உள்ள ப்ராடக்ட்ஸ், சில டிஸ்கவுண்ட் உள்ள ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் லிஸ்ட் அவுட் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். ஸோ அந்த ப்ராடக்ட்ஸும் வந்து உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். முதலாவதாக இந்த அமேசானோட ஃப்ரீடம் சேலுக்கு என்ன ஆஃபர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ரைம் டே சேலில் வந்து பார்த்தீங்கன்னா 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சியோட கிரெடிட் கார்டு மற்றும் டெபிட் கார்டுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃப்ரீடம் சேலையும் வந்து அதே மாதிரி 10% வந்து டிஸ்கவுண்ட் ஆஃபர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி எஸ்பிஐ கிரெடிட் கார்டுக்கு மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா நோட் பண்ணிங்க, டெபிட் கார்டுக்கு வந்து இந்த ஆஃபர் கிடையாது. உங்ககிட்ட எஸ்பிஐயோட கிரெடிட் கார்டு இருந்தது அப்படின்னா வந்து உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து 10% வந்து டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஆஃபர் வந்து எப்போ இருந்து எப்போ வரைக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அமேசானோட ஃப்ரீடம் சேல் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது August 8 ஆரம்பித்து August 11 12 வரைக்கும் வந்து இந்த ஃப்ரீடம் சேல் வந்து கன்டினியூஸாக நடக்கும். ஸோ உங்களுக்கு ஆஃபர் 10% எப்படி வந்து கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வாங்க பொருளோட மேக்ஸிமம் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 5000 மேலே இருந்தது இல்லை 5000 இருந்தது அப்படின்னா வந்து ஸோ இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். ஸோ மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1500 வந்து கொடுப்பாங்க. அதுக்கு நீங்கள் வந்து அட்லீஸ்ட் மினிமம் 5000 வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்கவுண்ட்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுறப்ப ஸோ டோட்டல் பர்ச்சேஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க, டிஸ்கவுண்ட் பண்ணுறீங்க, அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சலேஷன் சார்ஜஸ் இது எல்லாமே போக ஃபைனல் அமௌண்ட் வந்து 5000 வந்தது, அதுக்கு மேலே வந்தது அப்படின்னா வந்து 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த ஆஃபர்ஸ் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5% அதாவது அப் டு 500 வரைக்கும் கேஷ்பேக்கான கூப்பன் கூட வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த ரிவார்டை கலெக்ட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் ஏதாவது வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கூப்பனை கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் 5000 மேலே பர்ச்சேஸ் பண்ணுறப்ப இந்த கூப்பனை வந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 500 வந்து கேஷ்பேக் வந்து கொடுப்பாங்க. அதாவது 5% வந்து கேஷ்பேக், மேக்ஸிமம் வந்து 500 வந்து கேஷ்பேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேஷ்பேக் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறமா வித்தின் 3 working days வந்து உங்கள் அமேசான் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆயிரும். ஸோ நீங்கள் மறுபடியும் எதனா பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இந்த 500 கேஷ்பேக் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம மொபைலில் இருக்கிற நல்ல ஆஃபர்ஸ் வந்து பார்த்துறோம். ஸோ மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா 3 mobiles வந்து நான் பிக் பண்ணியிருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாம்சங் பார்த்துடலாம். சாம்சங்கோட M31 மொபைல் 6GB 64GB வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 16498 வந்து ஆஃபரில் வந்து அவைலபிளாக இருக்கு. ஸோ இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா 64MP ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. 6000 mAh பேட்டரி ரொம்பவே பெரிய பேட்டரி வித் 15W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. AMOLED டிஸ்பிளே வந்து அவைலபிளாக இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரைஸ்லேருந்து நீங்கள் வந்து உங்களோட டிஸ்கவுண்ட் வந்து அப்ளை பண்ணுறப்ப உங்களுக்கு இன்னமும் வந்து ப்ரைஸ் ரெடியூஸ் ஆகி ஒரு நல்ல ஆஃபருக்கு வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து சாம்சங் மொபைல் லவராக இருந்தீங்க அப்படின்னா இந்த மொபைல் வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு எனக்கு வந்து மொபைல் தேவையில்லை, இன்னும் கொஞ்சம் வந்து ப்ரைஸ் கம்மியாக வந்து நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா M21 வந்து சேம் ஆஃபர் போட்டிருக்காங்க. ஸோ சாம்சங்கோட M21 வந்து பார்த்தீங்கன்னா 13999 வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு M31 வந்து பார்த்தீங்கன்னா 64 MP கேமரா இருந்தது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 48 MP ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட சேம் தான். 6000 mAh பேட்டரி வித் 15W சப்போர்ட் இருக்குது. AMOLED டிஸ்பிளே இருக்குது. ஸோ உங்களுக்கு நீங்கள் இன்னும் ஆஃபர் டிஸ்கவுண்ட்லாம் அப்ளை பண்ணுறப்ப இதை விட வந்து ப்ரைஸ் கம்மியாக வாங்கிக்க முடியும். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா OnePlus 7T 8GB 256GB வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 35999 வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா 48 MP ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் Snapdragon 855+ ப்ராசஸர் இருக்குது. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா 6.55 inch 90Hz ரெஃப்ரெஷ் ரேட் உள்ள டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய ஹைலைட்ஸ் இந்த மொபைலில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் ஆஃபர் அப்படின்னு சொல்லுவேன். இன்கேஸ் நீ
நீங்க வந்து OnePlus ஒரு நல்ல மொபைல் வாங்கணும் அப்படினு திங்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த மொபைலை வந்து ஒரு நல்ல ஆப்ஷனா வெச்சுக்கலாம். சோ இது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கேஷ் பேக் எல்லாமே வந்து அப்ளை ஆகறப்ப உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பட்ஜெட் ரேஞ்சில வந்து இந்த மொபைல் வந்து உங்களால வாங்கிக்க முடியும். அடுத்ததா கேமிங் லேப்டாப்ஸ்ல வந்து நல்ல ஆஃபர்ஸ் வந்து நம்மளால பார்க்க முடியுது. சோ அதுல இருந்து ரெண்டு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து நான் சாய்ஸ் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா Lenovo Legion Y540 அப்படிங்கற மாடல் வந்து அவேலபிளா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா 63990 ரூபாய்க்கு வந்து ஆஃபர்ல வந்து அவேலபிளா இருக்கு. உங்களுக்கு இந்த லேப்டாப்போட ஃபியூச்சர்ஸ் அப்படினு பார்க்கறப்ப 15.6 இன்ச் ஃபுல் HD டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. சோ 8GB வந்து RAM இருக்கு. 512GB SSD கார்டு வந்து கொடுத்திருக்காங்க. சோ ப்ராசஸர் பத்தி சொல்லணும் அப்படினா வந்து பாத்தீங்கன்னா இன்டெலோட i5 9th ஜெனரேஷன் ப்ராசஸர் இருக்கு. சோ இது ஒரு கேமிங் லேப்டாப், அதனால வந்து டெடிகேட்டட் கிராபிக்ஸ் கார்டு ரொம்பவே முக்கியம். அதுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா Nvidia ஓட GTX 1650 4GB டெடிகேட்டட் கிராபிக்ஸ் கார்டு வந்து இருக்கு. சோ Windows 10 வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ பில்டா கொடுத்திருக்காங்க. இந்த லேப்டாப்போட weight வந்து பாத்தீங்கன்னா 2.3 kg வந்து கொடுத்திருக்காங்க. இன் கேஸ் நீங்க ஒரு நல்ல பட்ஜெட் லெவல் கேமிங் லேப்டாப் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படினா வந்து இந்த லேப்டாப் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். செக் பண்ணி பாருங்க. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா HP ஓட Pavilion கேமிங் லேப்டாப். சோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம முன்ன பார்த்த சேம் ஸ்பெசிஃபிகேஷன் தான் இருக்கு. சோ 15.6 இன்ச் ஃபுல் HD டிஸ்ப்ளே இருக்கு, 8GB RAM இருக்கு, 512GB SSD கார்டு கொடுத்திருக்காங்க. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா Nvidia ஓட GTX 1650 4GB டெடிகேட்டட் கிராபிக்ஸ் கார்டு வந்து கொடுத்திருக்காங்க. சோ ப்ரீ பில்டா வந்து பாத்தீங்கன்னா Windows 10 இருக்கு. அடுத்ததா இதோட weight பாக்குறப்ப அந்த லேப்டாப்போட கொஞ்சம் லைட் வெயிட்டா இருக்கு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா 2.23 kg வந்து இருக்கு. சோ பிரைஸ் பத்தி பாக்குறப்ப இந்த லேப்டாப்புக்கும் அந்த லேப்டாப்புக்கும் ஒரு 4000 something rupees வந்து டிஃபரன்ஸ் இருந்தது. இந்த லேப்டாப் வந்து பாத்தீங்கன்னா 67000 சில்லரைக்கு வந்து அவேலபிளா இருந்தது நான் பாக்குறப்ப. சோ நீங்க செக் பண்ணி பாருங்க ரெண்டு லேப்டாப்ல உங்களுக்கு எந்த லேப்டாப் வந்து உங்களுக்கு பட்ஜெட் லெவல்ல ஓகேவா இருக்கு, உங்களுக்கு பிடிச்ச பிராண்டா இருக்கு அப்படிங்கறத வச்சு நீங்க வந்து அந்த லேப்டாப் வந்து சாய்ஸ் பண்ணிக்கங்க. சோ அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா போட்டோட ஹெட்செட்ஸ்க்கு வந்து ஆஃபர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ நம்ம பார்க்க போறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வயர்லெஸ் ஹெட்செட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா போட்டோட ராக்கர்ஸ் 255 பிளஸ் 255 ப்ரோ ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர்ல இருக்கு. உங்களுக்கு 255 வந்து பாத்தீங்கன்னா 999க்கு வந்து அவைலபிளா இருக்கு. சோ 255 ப்ரோ வந்து பாத்தீங்கன்னா 1299க்கு வந்து அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு ரெண்டுலயுமே வந்து பாத்தீங்கன்னா குவால்கம் சிப்செட் வந்து கொடுத்திருக்காங்க. ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் அண்ட் ஸ்வெட் ப்ரூஃப் வந்து கொடுத்திருக்காங்க. சோ அது வந்து பாத்தீங்கன்னா IP86ல வந்து ரேட்டிங் வந்து கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு ரெண்டுலயுமே வந்து பாத்தீங்கன்னா 6 hours கூண்டான பிளேபேக் பேட்டரி லெவல் வந்து கொடுத்திருக்காங்க. சோ ஃபைனலா வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி பாக்குறப்ப உங்களுக்கு 255க்கு வந்து பாத்தீங்கன்னா 4.0 ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்கு. சோ 255 ப்ரோல வந்து பாத்தீங்கன்னா 5.0 ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வந்து இருக்கு. சோ உங்களுக்கு வந்து ரெண்டுல எது பெஸ்ட் ஆப்ஷனா இருக்குன்னு ஃபீல் பண்றீங்களோ சோ அத வந்து நீங்க சாய்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்ததா போட் சைடுல இருந்து ஒரு ட்ரூ வயர்லெஸ் ஏர்பாட் வந்து பார்க்க போறோம். சோ போட்டோட ஏர்பாட் 441 தான் வந்து நம்ம லிஸ்ட்ல இருக்கு. சோ இதுல வந்து உங்களுக்கு ப்ளூடூத் 5.0 கனெக்டிவிட்டி இருக்கு. 18 hours க்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளேபேக் பேட்டரியில வந்து கொடுக்குறாங்க. அடுத்ததா ஸ்வெட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் IPX6 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா IWP, அதாவது நீங்கள் அந்த மேக்னெட்டிக் பாக்ஸை ஓப்பன் பண்ணோடனே இன்ஸ்டன்ட் வேக் அண்ட் பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓப்பன் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அந்த ஏர்போட எந்த டிவைஸ் கூட வந்து கனெக்ட் பண்ணியிருந்தீங்களோ ஆட்டோமேட்டிக்காக வந்து கனெக்ட் ஆயிரும். இதோட ப்ரைஸ் அப்படின்னு வந்து பார்க்குறப்ப 1999 ரூபாய்க்கு வந்து ஆஃபரில் அவைலபிளாக இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஆஃபர் தான். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு ட்ரூ வயர்லெஸ் ஏர்பாட் வாங்கணும் அப்படின்னு வந்திருந்தீங்க அப்படின்னா ஸோ அது வந்து போட் சைடுல இருந்து ஒரு நல்ல ஆஃபர் இருக்கு. இந்த ஆஃபர் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா MI Band 4. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர்ல 2099 ரூபாய்க்கு வந்து அவேலபிளா இருக்கு. சோ ஃபிட்னஸ் பேண்ட் அப்படினு சொன்னாவே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் திங்கிங் வரது வந்து MI Band தான் இருக்கும். சோ உங்களுக்கு ஒரு நல்ல ஆஃபர்ல வந்து கிடைக்குது. இதோட ஃபியூச்சர்ஸ் வந்து பாக்குறப்ப எல்லா பேண்ட்லயும் இருக்கிற போலவே வந்து எல்லா ஃபியூச்சர்ஸுமே வந்து கொடுத்திருக்காங்க. ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும் அப்படினா வந்து பாத்தீங்கன்னா 20 டேஸ்க்கு உண்டான பேட்டரி லைஃப் இருக்கு, வாட்டர் ப்ரூஃப் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து அன்லிமிட்டெட் வாட்ச் ஃபேसेस வந்து அவேலபிளா இருக்கு. சோ இது போல எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது ஒரு ஸ்மார்ட் வாட்ச். சோ Amazfit Bip S அப்படிங்கற ஸ்மார்ட் வாட்ச் பத்தி தான் பார்க்க போறோம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா Amazonோட Prime Day சேல்லே வந்து ஆஃபர் கொடுத்திருந்தாங்க. 4799 ரூபாய்க்கு வந்து ஆஃபர்ல இருந்தது. சோ நான் கூட வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருக்கேன். சோ சேம் ஆஃபர் Amazonோட Freedom சேல்லே வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 4799 ரூபாய்க்கு வந்து அவேலபிளா இருக்கு. சோ இதோட ஃபியூச்சர்ஸ் அப்படி வந்து பாத்தீங்கன்னா இந்த பட்ஜெட் ரேஞ்சுக்கு ஒரு டீசன்ட்டான ஃபியூச்சர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் டச் டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளே ஆப்ஷன் இருக்கு. உங்களுக்கு 40க்கும் மேல வாட்ச் ஃபேसेस வந்து அவேலபிளா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த வாட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா இன்பில்ட் GPS சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. சம மத்த ஸ்மார்ட் வாட்ச்ல இருக்க கூட எல்லா பெஸ்ட் ஃபீச்சர்ஸ்மே வந்து இதுலயும் கொடுத்திருக்காங்க. சோ இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு நல்ல ஸ்மார்ட் வாட்ச் அப்படி நான் சொல்வேன். இன் கேஸ் நீங்க எதனா வந்து ஸ்மார்ட் வாட்ச் ஒரு டீசன்ட்டான பிரைஸ் செக்மெண்ட்ல வாங்கணும், அதுவும் வந்து மேக்ஸிமம் ஃபியூச்சர்ஸ் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் வாட்ச் வாங்கணும் அப்படினா வந்து இந்த Amazfit வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா நீங்க வெச்சுக்கலாம். அடுத்து தான் வந்து பாத்தீங்கன்னா சில எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிரைவ்ஸ்ல கூட வந்து நல்ல நல்ல ஆஃபர்ஸ் வந்து நம்ம
நம்மளால பார்க்க முடியுது. அதுல இருந்து நம்ம பெஸ்ட் ரெண்டு பிராண்ட்ஸ் வந்து பிக்கப் பண்ணிருக்கோம். சோ ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் டிஜிட்டல். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 1 TB plus 1.5 TB ரெண்டுமே அவேலபிளா இருக்கு. சோ 1 TB வந்து பாத்தீங்கன்னா 3699 ரூபாய்க்கு வந்து அவேலபிளா இருக்கு. சோ 1.5 TB வந்து பாத்தீங்கன்னா 4199 ரூபாய்க்கு வந்து அவேலபிளா இருக்கு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீகேட்ல இருந்து 1 TB 1.5 TB ரெண்டுமே வந்து ஆஃபர்ல வந்து கொடுத்திருக்காங்க. சீகேட்டோட 1 TB ஹார்ட் டிரைவ் வந்து பாத்தீங்கன்னா 3899 ரூபாய்க்கு வந்து கொடுத்திருக்காங்க. சோ 1.5 TB வந்து பாத்தீங்கன்னா 4299 ரூபாய்க்கு வந்து ஆஃபர்ல வந்து அவேலபிளா இருக்கு. சோ இன் கேஸ் நீங்க ஒரு நல்ல பிராண்டட் எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிரைவ் வந்து வாங்கணும் அப்படினா வந்து இந்த ரெண்டுமே வந்து உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். சோ இதெல்லாம் போக இந்த ஃப்ரீடம் சேல்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரீடம் சேல் வந்து ஆகஸ்ட் 8 ல இருந்து ஆகஸ்ட் 11th வரைக்கும் இருந்தாலும் சில டீல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பர்టిక్యులரா சில டே மட்டும் தான் அவேலபிளா இருக்கும். சில டீல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லைட்னிங் டீல்ஸ்னு சொல்லக்கூடிய டீல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சில அவர்ஸ்க்கு மட்டும் தான் அவேலபிளா இருக்கும். சோ நீங்க எதனா ப்ராடக்ட்ஸ் வாங்கணும் அப்படினா வந்து அந்த டீல் எப்ப வரைக்கும் இருக்குது அப்படிங்கறத பார்த்துட்டு எவ்வளவு சீக்கிரம் வாங்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்து வாங்கிடுங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து உங்களால எந்தெந்த இடத்துல வந்து கேஷ் பேக், டிஸ்கவுண்ட்ஸ், எக்ஸ்சேஞ்ச் இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அப்ளை பண்ண முடியுமோ சோ அந்த மாதிரி உங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு சோ மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட், மேக்ஸிமம் கேஷ் பேக் வாங்குற மாதிரி வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க. அடுத்ததா நீங்க நோட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீடம் சேல் அப்படிங்கறனால இதுல இருக்கிற ப்ராடக்ட்ஸ், டிஸ்கவுண்ட் எல்லாமே வந்து ஆக்சுவல் பிரைஸ் அப்படின்னு வந்து நம்பிடாதீங்க. சோ ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபேக் ஆஃபர்ஸ் கூட வந்து இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ சில ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து கிளியர் பண்றதுக்காக சேம் பிரைஸ் வந்து போட்டு ஆஃபர் பிரைஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சோ அந்த மாதிரி நீங்க எதனா ப்ராடக்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னா இங்க வந்து நீங்க ஃபைனலைஸ் பண்ணிட்டு மத்த சைட்ஸ்லயே வந்து இதோட பிரைஸ வந்து ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க. சோ இது ஆஃபர் பிரைஸ் தானா, இந்த ஆஃபருக்கு வந்து உங்களுக்கு பெஸ்ட்டா சூட்டபிளா இருக்குமா அப்படிங்கறத வந்து ஃபுல்லாவே கன்ஃபார்ம் பண்ணிட்டு சோ ஆஃபர் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க வந்து அந்த ப்ராடக்ட்டை வாங்குங்க. சோ அவ்வளவுதான், நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆஃபர்ஸ்ல வந்து என்னென்ன டீடைல்ஸ்லாம் கவர் பண்ணும், என்னென்ன பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கறத வந்து நான் இந்த வீடியோல வந்து சொல்லியிருக்கேன். இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்க அமேசானோட ஃப்ரீடம் சேல்ல உங்களுக்கு பிடிச்ச எந்த ப்ராடக்ட்டை வாங்க போறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க. இப்போதான் நீங்க நம்ம சேனல் பக்கம் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படினா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை சாய்ஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும். இதே போல இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி.